அன்னியாங்க ஆர்மி, எல்லாம் எப்படிடா இருக்கீங்க? ஹோப்ஸோ எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம அதிக இன்டர்ஷன் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு நம்ம வந்து நம்ம மக்னே லைன் எஃப் ஆஃப் மை த்ரீ ஈவில் ஹஸ்பண்ட் பார்ட் ஃபோர் தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்ட் நீங்கள் பார்க்கலைன்னா வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ போன பார்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மக்னே லைன் வந்து யோனை கிட்னாப் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க பேஸ்மெண்ட்டில் வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க யோனை. அண்ட் வந்து யோனை வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்க சொல்லி பிளாக்மெயில் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ வந்து அவங்கள யோனை வந்து கல்யாணம் மீன் யோன் வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க பேரண்ட்ஸ் அதாவது அவங்க அப்பாவும் அண்டு மியாவும் வந்து ஹாப்பியாக இருக்கலாம், அவங்க சிஸ்டர் மியாவும் இல்லை அப்படின்னா வந்து அவங்க லைஃப் வந்து ரொம்ப ஹாரிபிளாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மிரட்டியிருப்பாங்க நம்ம வியும் குக்கும். ஸோ வந்து இப்போ என்னாதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து யோன் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் வந்து கொஞ்சம் தடுமாறுறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கே வந்து நம்ம தப்பான ஒரு டிசிஷன் எடுக்கிறதுனால நம்ம ஃபேமிலி வந்து கஷ்டப்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ அப்படியே எனக்கு சீன் பார்த்தீங்கன்னா என்னதுன்னா அங்கே வந்து ஒரு வெட்டிங் செரமனி மாதிரி காமிக்கிறாங்க. யோன் வந்து வெட்டிங் ட்ரெஸ்ஸில் உட்காந்துருக்காங்க. அவங்க மிரரில் பார்க்குறாங்க அவங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படிங்கிறது. அப்போ அவங்க தங்கச்சி மியா வந்து அப்படியே ஓடி வந்து அக்கா இந்த ட்ரெஸ்ஸில் நீ ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து யோன் வந்து ஸ்மைல் பண்ணிட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்டு நான் பார்த்தேன் நம்மளை உங்க ஒன்று கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த அங்கிளை அவங்க வந்து ரொம்ப பார்க்க ரொம்ப அந்த அண்ணா அழகாக இருக்காங்க அப்படிங்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெறும் மட்டும் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து அவங்க தங்கச்சிக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சுக்கா உனக்கு இந்த மேரேஜில் வந்து விருப்பம் இல்லையா? ஆனால் நீ தானே சொன்னேன் உனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க அடுத்தானே வந்து அப்பா இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க சொல்லிட்டுருக்காங்க. அப்போ வந்து சரி நீ போ, உங்கள் அப்பா வந்து அங்கே உன்னை தேடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி அங்கே அனுப்பிச்சி விட்டுறாங்க. ஸோ டக்குன்னு அப்போ தான் வந்து அங்கே மூணு பேருமே வந்து உள்ளே வராங்க. ஆனால் ஜிமின் மட்டும் வந்து அங்கே பாதர் பண்ணுற மாதிரியே இல்லை. அவங்க யோன் இருக்கிறது கூட அவங்க கண்டுக்கல. பட் வியும் வந்து ஜெக்கியும் வந்து அப்படியே யோனை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டுருக்காங்க. நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து வி சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்த செரமனியில் நான் உங்கள் மூணு பேர்த்தையும் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோன் கேட்டேன். நீ வி குக் வந்து ஆமாம் அதான் பண்ண போகிறோம் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். நீ நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன், ஆனால் எனக்கு அதுக்கு பதிலாக ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டனே. ஆல்ரெடி உங்களுக்கு தான் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுபடியும் வீ சொல்கிறாரு. அப்போ வந்து இல்லை நான் அந்த ஹெல்ப்பை பற்றி சொல்லலை, என் அப்பாவுக்கு மட்டும் நான் உங்கள் மூணு பேரையும் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறது தெரிய வேண்டாம், அவர் முன்னாடி மட்டும் ப்ளீஸ் நான் உங்கள் ஒருத்தரை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதாவது நீங்கள் என் அப்பா கிட்ட சொன்ன மாதிரி ஒருத்தரை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவர் போனதுக்கப்புறம் வேணாம் நம்ம எல்லாருமே நான் அவங்க மூணு பேர்த்தையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ் இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் எனக்காக பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க கொஞ்சம் வந்து ரொம்ப தயக்கமாக கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஜங்குக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு நீ சொல்கிற நாங்கள் கேட்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா என்ன சொல்லு யோன், இல்லை நான் சொல்கிறதா நீங்கள் கேட்கணும் புரிஞ்சதா, நீ சொல்கிறத நாங்கள் கேட்கணும் எந்த ஒரு அவசியமே கிடையாது, அண்டு உன் அப்பா ஹெல்த்தை பார்த்தியோ இல்லை அவர் உன்னை பார்த்து வருத்தப்படுவார் கவலைப்படுவார் பார்த்தியோ வந்து நீ தான் வந்து கவலைப்படணுமே தவிர நாங்கள் கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஸ்டார்ட் அப் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு ஜிக்கி. அது கேட்டுனே வந்து யோனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க அப்பா முன்னாடி வந்து இந்த மாதிரி தான் லைஃப் வந்து இந்த மாதிரி ஸ்பாயில் ஆகிறத வந்து அவங்க அப்பா பார்த்தா வந்து அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அழுகையாக வருது இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்காங்க. அண்டு வந்து ஜிக்கியோட ரைட் ஹேண்ட் ஜாய் அவங்க பேர். ஸோ அது ஒரு அவங்க வந்து மிஸ் யோன் உங்களை வந்து கூப்பிட்றாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களை கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஏஞ்சல் மாதிரி வந்து ஜிமின் அங்கே வந்து நின்றுருக்காரு ப்ரீஸ் முன்னாடி. ஸோ அதை பார்த்தினே யோன் அப்படியே ஷாக் ஆகிட்டுறாங்க, என்னடா வெறும் ஜிமின் மட்டும் நின்றுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கீழே டவுனில் பார்த்தா வந்து வியும் குக்கும் வந்து அங்கே நின்று வந்து லைட்டாக வந்து யோனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. அதை பார்த்தினே யோனுக்கு வந்து என்ன சொல்கிறேனே தெரில, ஒரு மாதிரி அழுகையாக வருது. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க அப்பா அவங்க தங்கச்சி எல்லாம் வந்து அங்கே நின்றுருக்காங்க. அது பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி அட்லீஸ்ட் என் லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதால அட்லீஸ்ட் என் பேரண்ட்ஸோட ஐ மீன் என் ஃபேமிலியோட லைஃபாவது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இனிமேல் என்னோட தங்கச்சி வந்து அவள் ஷூஸ்லாம் கிழிஞ்சு போனாலும் என்கிட்ட வந்து சொல்லாமல் மறைக்கணும் அவசியம் கிடையாது, அவள் வந்து பட்னியாக இருக்கணும் அவசியம் கிடையாது, என் அப்பா அவருக்கு எவ்வளோ பெயினாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லாமல் அதெல்லாம் மறைச்சிட்டு எனக்காக ஃபேக் ஸ்மைல் பண்ணிவிட்டு
அவர் அவரே அவரையே சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது, இனிமேல் அவங்க ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசே நினச்சி பார்க்குறாங்க. ஸோ இதுலேயும் நல்லா புரியுது யோன் எவ்வளோ வந்து அவங்க ஃபேமிலி கஷ்டத்தை வந்து புரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது. அவங்களுக்கு ரொம்ப வந்து பெயின் அடிமனத்தில் இருந்துகிட்டே இருக்கும், இவ்வளோ வந்து தான் பேரண்ட்ஸ் ஐ மீன் தான் ஃபேமிலி இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுமே வந்து நம்மளால் எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிறது வந்து அவங்க மனசில் வந்து இருந்துகிட்டே இருந்திருக்கும். அட்லீஸ்ட் இப்படியாவது வந்து அவங்க ஃபேமிலி ஹாப்பியாக இருக்கே அப்படிங்கும்போது வந்து அவங்களுக்கு ஓகேவாக தான் இருக்குது. ஸோ அப்படி அதை பற்றி நினச்சிட்டே வந்து அவங்க அங்கே போகிறாங்க. ஸோ அப்போ வந்து வி வந்து அவங்க காதில் வந்து சொல்கிறாங்க, இது வந்து உன் ஹாப்பினஸ்க்காக கிடையாது, பட் நீ சிரிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்காக தான், உன் அப்பா இங்கேருந்து போனக்கப்புறம் தான் ரியல் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க லைட்டாக வந்து ஸ்மைல் பண்ணிட்டு சொல்கிறாங்க. அதை பற்றினா யோனுக்கு கவலை இல்லை, இப்போதைக்கு வந்து அவங்க அப்பா ஹாப்பியாக இருக்காரு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுருக்காங்க. ஸோ அங்கே செரிமனி வந்து ஜிமினுக்கும் யோனுக்கும் வந்து நடக்குது. கீழே நின்று பிரதர்ஸ் ரெண்டு பேரும் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஜிமினுக்கு வந்து அங்கே யோனுக்கோட மேரேஜ் ஆகிறது. ஸோ ரிங்கெல்லாம் வந்து மாற்றிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ரீஸ்ட் வந்து ஜிமினை வந்து யோனுக்கு கிஸ் பண்ண சொல்கிறாங்க. யோனுக்கு அது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது, இதை வந்து அவங்க கொஞ்சம் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அப்படியே வந்து பேந்து முழிச்சுட்டு நின்றுருக்காங்க. ஜிமின் வந்து அப்படியே வந்து ஸ்டாச்சு மாதிரி நின்றுருக்காரு. ஒரு ரெண்டு ஸ்டெப் வந்து யோன் பக்கத்தில் வராரு, கொஞ்சம் அவங்க ரெண்டு பேர் க்ளோஸாக தான் இருக்காங்க. யோன் வந்து அப்படியே கண்ணை பூண்டிட்டு வெயிட் பண்ணிருக்காங்க ஜிமின் வந்து அவங்களை கிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஜிமின் வந்து அவங்களை கிஸ் பண்ணவே இல்லை, பார்த்தா வந்து அவர் அதே இடத்துல அப்படியே நின்றுருக்காரு. க்ரௌட் எல்லாமே வந்து அவங்க அப்படியே ஒரு மாதிரி சந்தேகமாக பார்க்குற மாதிரி இருக்குது. அதை பார்த்தனே வந்து அவங்க அப்பா வேறு வந்து யோன் பார்க்குறாங்க. அவங்க அப்பாவும் வந்து கொஞ்சம் வரீடாக வந்து பார்க்குறாரு யோனை. ஸோ அதங்காட்டி வந்து அவங்க அப்பாவுக்கு எந்த சந்தேகமாக வரக்கூடாது அப்படிங்கிறக்காக வந்து யோனே வந்து ஜிமினை லைட்டாக வந்து அவங்களோட ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே இழுத்து வந்து கிஸ் பண்ணிடுறாங்க. ஜிமின் அப்படியே கொஞ்சம் ஷாக்காக வந்து யோனை பார்த்துட்ருக்காங்க. லைட்டாக வந்து ஜிமினை வந்து அவர் லிப்ஸில் வந்து கிஸ் பண்ணிட்டு யோன் அப்படியே வந்து ரெண்டு ஸ்டெப் வந்து பின்னாடி வந்துடுறாங்க. அங்கே இருக்கிற க்ரௌட் எல்லாமே வந்து அவங்களுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து சியர்லாம் பண்ணுறாங்க. ஸோ செரிமனியும் எல்லாம் முடியுது. ஸோ செரிமனி முடிஞ்சடையும் வந்து அவங்க அங்கே இருக்க எல்லாத்தையுமே வந்து வெளியில் அமைச்சிடுறாங்க. அந்த யோன் அப்பா மீன் எல்லாத்தையுமே தான் அமைக்கிறாங்க. யோன் அப்பா வந்து உன்னை நல்லா பார்த்துக்கோமா, நீ ஹாப்பியாக இருக்கணும் அதுதான் எங்களுக்கு வேணும், அப்புறம் உன்னை நல்லா பார்த்துப்பாரு நான் நம்புகிறேன், நீ ஆசைப்பட்டங்காட்டி தான் வந்து உன்னை அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜிமினை பார்த்து வந்து சொல்கிறாங்க. யோன் வந்து நான் பண்ணிட்டு சீரிப்பா நான் என்ன நல்லா பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க, மியாவை நல்லா படிக்க வைங்க, என்னை பார்த்து கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் யோன் அப்பாவும் சரி இப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே வந்து அப்படின்னு சொல்லி வந்து யோனோட அப்பா வந்து அங்கே வந்து அமைச்சு விட்டுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் ரியல் மேரேஜே வந்து நடக்குது. அங்கே மூணு பேரும் வந்து அங்கே நின்றுருக்காங்க. யோன் அவங்கள அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. அவங்க மூணு பேருமே வந்து யோன் அப்படியே ஒரு நிமிஷம் பார்க்குறாங்க. ஜிமின் வந்து எதுவுமே அவரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே இல்லை, எப்போதும் போல் அவர் அப்படியே வந்து அவர் ரொம்ப அமைதியாக இருக்கார். இவங்க ரெண்டு பேரும் வந்து யோனை பார்த்து அப்படியே ஸ்மார்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் யோன் வந்து அவங்க கிட்டே போய் நிற்கிறாங்க. நின்னக்கப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யோ ஜிமின் வந்து அவங்களுக்கு போட்ட அந்த ரிங் வந்து லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்டில் போட்டிருப்பாரு. ஸோ அவர் அவங்களோட லெஃப்ட் ஹேண்ட் எடுக்கிறாங்க. ஸோ அப்போ ப்ரீஸ்ட் வந்து அந்த வாஃப்ஸ்லாம் சொல்கிறாங்க. அதை மூணு பேருமே வந்து ரிப்பீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க ஒரு ரிங் எடுத்து வந்து யோன் கையில் போடுறாங்க. ஸோ அது ஒரே ஒரு ரிங் தான், பட் வந்து அதில் மூணு டைமண்ட் மாதிரி வந்து அதில் பதிச்சிருக்கு. ஸோ அது அவங்களுக்கு மூணு ஹஸ்பண்ட் இருக்குது, அது வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி அது இருக்குது. ஸோ அதை பார்த்து யோன் வந்து மனசுக்குள்ளே வந்து அட்ட பாவிங்களா, இப்படி ஒரு பொண்ணு மூணு பேர் கல்யாணம் பண்ணுறதெல்லாம் எங்கேயுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனசில் நினச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க கிஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ வந்து மூணு பேருமே வந்து யோனை வந்து கிஸ் பண்ண வராங்க. ஆனால் ஜிமின் மட்டும் அவர் அப்படியே நின்றுருக்காரு. அப்போ வந்து ஜங்குக் வந்து அவங்க ஜிமினை பிடிச்சி வந்து பின்னாடி வந்து தள்ளி விட்டுறாங்க. ஸோ ஜிமின் வந்து அப்படியே வந்து முன்னாடி யோன் மேலே வந்து அப்படியே இடித்து வந்து லைட்டாக கிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படியே வந்து அந்த செரிமனியும் முடியுது. மூணு பேரும் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தக்கப்புறமா வந்து வி வந்து யோனை வந்து பிடிச்சி எழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து யோன் பின்னாடி பார்க்குறாங்க. அங்கே மித்த ரெண்டு பேரும் வந்து அவங்க ரூமுக்கு வந்து போயிடுறாங்க. அப்போ வந்து வி பார்த்து வந்து கேட்குறாங்க, அம்மா நீங்கள் என்னை எங்கே கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து வி என்ன சொல்கிறாங்கன்னா, ரூமுக்கு தான் வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வி வந்து ஒரு ரூமுக்கு வந்து கூப்பிட்டு போய் வந்து யோனை உள்ளே உட்கார வச்சு, அவன் ட்ரெஸ்லாம் ஆல்ரெடி வந்து க்ளாசெட்டில் இருக்குது, அதில் நீ எடுத்து போட்டுக்கோ, அண்ட் உனக்கு எதாவது வேணால் என்னை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து வெளியே போகிறாங்க. அப்போ வந்து யோன் அவங்க அப்படியே வந்து ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணி, அம்மா நீங்கள் என்னை எதுவும் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். நீ யோ வி அப்படியே பின்னாடி திரும்பி வந்து யோனை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறாங்க. நீ ஏதோ வந்து நான் உன்னை பண்ணணும்னு நீ ஆசைப்பட்ட போலியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். நீ யோன் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காகி பின்னாடி
உட்காந்துட்டு இல்லை இல்லை அப்படி இல்லை நான் என்ன சொல்ல வந்தேன்னா ஐ மீன் நீங்கள் என்னை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தானே வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ அதுங்காட்டான் இந்த படத்தில் சீரியஸெல்லாம் வந்து காமிப்பாங்களே அடிச்சு அப்படியே அந்த பொண்ணு ரொம்ப கொடுமைப்படுத்துறது அந்த மாதிரி சைக்கோ கில்லர்லாம் இல்லையா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க. எங்களை பார்த்தா என்ன அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வி வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து யோன் அப்படின்னும் சொல்லலாம் இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே இது பண்ணுறாங்க. அப்போ வி வந்து அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு நாங்கள் பொண்ணுங்களெல்லாம் அந்தளவுக்கு ஹார்ம் பண்ண மாட்டோம் அதுங்காட்டி வந்து நீ ஒன்றும் கவலைப்படாத அண்டு படத்தில் காமிக்கிறதெல்லாம் ரியல் லைஃப்பில் நடக்காது ஓகேவா, ஐ மீன் எல்லா விஷயமே படத்தில் காமிக்கிறது ரியல் லைஃப்பில் நடக்காது இல்லையா, ஸோ அது மாதிரி தான் இதுவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து அப்போ நீங்கள் நல்லவங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க. என்ன பேபி நீ ரொம்ப வந்து புத்திசாலியாக இருப்பேன்னு நினச்சேன் பட் இவ்வளோ முட்டாளாக இருக்கே, நான் உன்னை வந்து எந்த ஒரு கஷ்டமும் படத்தில் அப்படிங்கிறக்காக வந்து நான் நல்லவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீஸ் மேல் பண்ணிட்டாங்க போயிடுறாங்க. அதை பாட்டு யோன் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆயிடுறாங்க. என்ன இவன் நல்லவ மாதிரியும் பேசுகிறான் கேட்டால் வந்து நல்லவன் இல்லைன்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அங்கேயே படுத்து தூங்கிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே ஆகுது, நெக்ஸ்ட் டே வந்து கீழே வராங்க பார்த்தா வந்து ஜங்குக் தான் அங்கே இருக்காங்க. அங்கே போனனே வந்து குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜேகே அப்படின்னு நான் ஜேகே கிடையாது என்னோடய நேம் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜங்குக் நான் நினச்சேன் உங்கள் நேமே ஜேகே தான் அப்படின்ட்டு. அப்போ உங்கள் நேம் ஜேகே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். நேம் இல்லை அது வந்து என்னோடய மாஃபியா நேம் பட் என்னோடய ரியல் நேம் வந்து ஜன் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேர் என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வியோட பேர் வந்து கிம் டயாங் அண்ட் பேபிஜே நீ சொல்லிட்டுருக்கது வந்து அது என் பிரதர் அவங்க வந்து அவங்க பேர் வந்து பாக் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னே. என்ன உங்கள் எல்லாத்துக்கோட சாணியமும் வேறு வேறு மாதிரி இருக்குது, ஐ மீன் உங்களுக்கு ஜான் அண்டு டேங்க்கு கிம் அதுக்கப்புறம் ஜிமின்க்கு பார்க்குன்றிருக்கே ஏன் எல்லாத்துக்கும் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு கேட்டேனே. அதெல்லாம் அப்படி தான், அதை பற்றி நீ இன்னும் பெருசாக எதுவும் கேட்காத, ஐ மீன் அதை பற்றி நீ பெருசாக யோசிக்காத, அதை பற்றி நீ யோசிக்காத வரைக்கும் தான் உனக்கு அது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க லோ வாய்ஸில் சொல்கிறாங்க. அப்போ ஜேகே லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு கிச்சன் அங்கே தான் இருக்குது ஃபுட்டும் ஆல்ரெடி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க நீ போய் சாப்பிடு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து யோன் போய் ஃபுட்டை எடுத்துகிட்டு வந்து அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டேனே. ஜேகே நான் சாப்பிட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்பில் நீ சாப்பிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் என்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேனே. என்னது ஃபர்ஸ்ட் டைமா, யாருமே உங்ககிட்ட அப்படி கேட்டதே கிடையாதா, உங்கள் பேரண்ட்ஸுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேனே. எங்கள் பேரண்ட்ஸ் இறந்துட்டாங்க நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போதே, அவங்கள மர்டர் பண்ணிட்டாங்க, அவங்களும் வந்து மாஃபியாவாக தான் இருந்தாங்க, ஸோ நாங்களும் அந்த பொசிஷனுக்கு வர வேண்டியதாக எடுத்து அண்ட் ஆமாம் அவங்க இறந்ததுக்கப்புறம் எங்களுக்கு யாருமே இல்லை, ஸோ எங்களை நாங்களே தான் கேர் பண்ணி பார்த்துப்போம், எங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னாங்களும் அதை நாங்கள் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும், ஸோ யாரும் எங்களை வந்து கேர் பண்ணிக்க மாட்டாங்க, அதுங்காட்டி யாரும் எங்ககிட்ட எதுவும் கேட்டதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அது கேட்கும்போது இவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஃபேமிலி இல்லாமல் இவங்க கஷ்டப்படுறது அவங்களால ஃபீல் பண்ண முடியாது. ஸோ இவன் வந்து இட்ஸ் ஓகே அதான் இப்போ நான் ஆயிருக்கேன்ல அப்படின்னு, நீ ஒன்று மட்டும் மறந்துடாத, நாங்கள் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது உங்க கூட ஹாப்பியான ஒரு லைஃப் லீட் பண்ணுறக்காக கிடையாது, உன்னை ரிவெஞ்ச் எடுக்கிறக்காக, அதை மறந்துடாத. நாங்கள் என்னதான் வந்து உங்ககிட்ட நல்லவங்க மாதிரி நடந்துக்கிட்டாலும் மேபி எங்கள் ட்ரூ ஃபேஸை நீ பார்க்கும்போது இதே மாதிரி நீ இருக்க மாட்டே, ஸோ என்கிட்ட தள்ளியே இருக்கிறது தான் உனக்கு நல்லது அண்ட் மெயினாக என்கிட்ட இருந்தும் ஜிமின் கிட்ட இருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்படி ஜேகே சொன்னனே வந்து யோன் அவங்க கன்ஃபியூஸாக பார்த்துட்டு ஏன் அப்போ டயங் ரொம்ப நல்லவங்களா அப்படின்னு கேட்டேன். அவன் பார்க்கறதான் ரொம்ப நல்லவன் பட் அவன் நல்லவன் கிடையாது, நாங்கள் வெளியே ஓப்பனாகவே கிட்டவங்க தான் பட் அவன் அப்படி இல்லை. ஆனால் ஜிமினை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே, அவங்க ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க, அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்காங்க, அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோன் கேட்டனியே. அதுக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் இருக்குது பட் அதுவும் உனக்கு தெரிய போதில்ல, அதை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உன் லைஃப்பே நீ இழக்கிறக்க வாய்ப்பு இருக்குது. ஜிமின் பக்கத்தில் ஜிமின் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பான், அவன் பார்க்குறக்கு ரொம்ப வந்து நல்லவமாக இருப்பான், ஆனால் வந்து அவனை பார்த்து நீ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஏன்டா அவனை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோன்னு நீ நினைப்பேன், அந்தளவுக்கு வந்து அவன் கொஞ்சம் டிஃப்ரெண்டான பர்சன் எங்கள் ரெண்டு பேர்த்தையும் வந்து தவிர அவன் ரொம்பவே ஸ்பெஷல் அண்ட் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட், ஸோ அண்ட் ரொம்ப டேஞ்சரஸும் கூட, ஸோ அவன்கிட்ட தள்ளியே இருக்க தான் உனக்கு நல்லது அப்படிங்கிறாங்க.
யோனுக்கு ரொம்ப இது கன்ஃபியூசிங்காக இருக்குது, என்ன பேசுனே அவங்களுக்கு தெரியல. அவங்க ஜஸ்ட் ஸ்டாப் மட்டும் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ நைட் ஆகுது, அவங்க வந்து பால்கனியை வந்து நின்று பார்க்குறாங்க. பார்த்தா ஜிமின் வந்து அந்த முன்னாடி அவங்க பார்க் மாதிரி வந்து காரிடோரில் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க கீழே. அங்கே வந்து ஹால்வேயில் போய் அவங்க நடந்துட்டுருக்கதை பார்த்தனே வந்து யோனும் வந்து அவங்க பின்னாடி போய் வந்து நின்றுருக்காங்க. அப்படியே வந்து மெதுவாக அவங்க பின்னாடியே நடந்து போயிட்டுருக்கும் போது ஜிமின் எதுக்கு பண்ணி தேவையில்லாமல் என்னை ஃபாலோ பண்ணிட்ருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. அவர் வந்து மியூசிக் கேட்டு வந்து நடந்து போயிட்டுருப்பாரு. எப்படி யோன் வந்து அவங்க பின்னாடி வந்துருக்கிறது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படிங்கிறதே வந்து யோனுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. அப்போ வந்து ஜிமினை பார்த்துட்டு நான் வர்றது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டினே, இது தெரியுது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு யோன் அப்படியே தங்கிட்டே நிற்கிறாங்க. அப்போ வந்து ஜிமின் இப்போ எதுக்கு நீ தேவையில்லாமல் என்னை ஃபாலோ பண்ணிட்ருக்கே, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்படி ஒருத்தங்க இவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்க முடியும்? ஓகே ஆமாம், நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டு உனக்கு கண்ணு தெரிலையா அப்படின்னு ஜிமின் வந்து கேட்குறாரு. ஓ கா, நீங்கள் ரொம்ப சாவேஜாக இருக்கீங்க, நீங்கள் வாக்கிங் போயிட்டுருக்கீங்க அண்ட் மியூசிக் கேட்டிருக்கீங்க அதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அதான் தெரியுதுல பிரசப் கேட்குற அப்படின்றாரு. அவங்களுக்கு ரொம்ப வந்து நோஸ் கட்டிங்காக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறக்க எனக்கு டைம் கிடைக்கவே இல்லை. ஐ மீன் அவங்க ரெண்டு பேர்த்த பற்றி நிறைய எனக்கு தெரியும், அவங்க இன்ஃபர்மேஷன்லாம் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். பட் உங்களை பார்த்தீங்கன்னா எந்த இன்ஃபர்மேஷனும் எனக்கு தெரியாது. அந்த ட்ரக்டியில் கூட உங்கள்கிட்ட உங்களை பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் எதுவும் எனக்கு அதிகமாக கிடைக்கல. பட் இருந்தாலும் கிடச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு உங்களை அரெஸ்ட் பண்ண வச்சுட்டேன். பட் நிஜமாகவே நீங்கள் யார் டாக் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டனே ஜிமின் அப்படியே அவங்களை ரொம்ப டார்க்காக வந்து பார்க்குறாங்க. அதை பார்த்துனே கொஞ்சம் யோனுக்கு பயமாக இருக்குது. அவங்க ஐஸ் வந்து ரொம்ப டீப்பாக இருக்குது. அதுக்குள்ளே நிறைய விஷயம் நிறைய மிஸ்ட்ரி வந்து ஒழிஞ்சிட்ருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறது யோனுக்கு தெரியவே மாட்டேங்குது. ஸோ அவங்க அப்படியே வந்து பார்த்துட்ருக்காங்க. அண்ட் இன்னர் க்வெஸ்சன், எதுக்காக என்ன நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க? அதாவது நீ எதுக்காக என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்? அவங்க ரெண்டு பேரும் என்னை ரிவெஞ்ச் எடுக்கிறதாக தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. பட் நீ இதுக்காக உனக்கும் ரிவெஞ்ச் எடுக்கணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுமே ஜிமின் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டுனே இவன் கொஞ்சம் ஷாக்காக பார்த்துட்டு அப்புறம் இதுக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. பிகாஸ் உன் வாய்ஸ் அதில் ஏதோ ஒன்று இருக்குது. ஐ மீன் நான் உன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த இன்டர்வியூவில் பார்த்தேன். அதாவது அதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்தேன் அந்த கேஃபேயில். ஆனால் அப்போ எனக்கு எதுவும் தெரியல, நான் உன்னால் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிக்கலை. பட் அந்த மீட்டிங்கில் அதாவது இன்டர்வியூவில் உன்னை பார்க்கும்போது உன் ஐஸில் எதுவும் இருந்தது, அதாவது அந்த ஐஸ் எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட மாதிரி, எனக்கு ரொம்ப நெருங்கிய மாதிரி அந்த மாதிரி தோணுச்சு. ஆனால் எனக்கு எதுவும் தெரியல எனக்கு சொல்லவும். ஸோ உன்னை பார்த்து தெரிஞ்சுக்கணுங்கிறாக தான் எங்கிட்ட இருக்க மிஸ்ட்ரி மாதிரி உங்ககிட்ட நிறைய மிஸ்ட்ரி இருக்குது மிஸ் யோன். அதாவது நீயும் நிறைய விஷயத்த ஒழிச்சு மறைச்சிட்டு தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யோன் வந்து அப்படியே கொஞ்சம் பேக் வாங்கிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆன்சரை வந்து அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. யோன் கேபி என்ன சொல்கிறனும் தெரியல. அப்போ வந்து ஜிமின் சொல்கிறாங்க, நீ சாதாரண ஒரு பொண்ணு, அதாவது உன் ஃபேமிலிக்காக ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணு மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி வேற ஏதோ நீ மறைக்கிற அது எனக்கு தெரியணும்னு நான் நினைக்கிறேன். அதுங்காட்டி தான் உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஸோ உனக்கு தான் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் கிடச்சிருச்சுல. ஸோ இப்போ இங்கேருந்து போ என் பக்கத்தில். அண்ட் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லணும், இது நான் உனக்கு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான். அதாவது என் பக்கத்தில் நெருங்காத, பிகாஸ் இது ஒன் வே பாத் மாதிரி, இங்கே வர மட்டும்தான் முடியும், திரும்பி போக முடியாது. நீ எவ்வளோ டீப்பாக வரையோ அவ்வளோக்கு அவ்வளோ உன் பின்னாடி நீயே வந்து மண்ணு போட்டுட்ருக்கேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. யோன் கொஞ்சம் வந்து ஜிமின் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ஜிமின் வந்து அங்கே வந்து போயிடுறாங்க. யோனுக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில, இவனுக்கு எப்படி தெரியும்? ஒரு வேளை இவன் அவனாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோன் அப்படியே ஷாக்காக வந்து ஜிமின் பார்த்து சொல்கிறாங்க. ஜிமின் யோன் வந்து யாரை பற்றி சொல்கிறாங்க, ஒரு வேளை யோனுக்கு இன்னொரு இடனான ஒரு ஐடென்டிட்டி இருக்கா? அதாவது யோன் வந்து ஒரு ஏஜென்ட் அப்படிங்கிறதே வந்து ஒரு ஹிடன் ஐடென்டிட்டி தான். பட் இன்னும் அவங்க ஏதாவது மிஸ்ட்ரியாக மறைச்சி வச்சிட்ருக்காங்களா? உண்மையிலேயே யோன் வந்து ஜஸ்ட் ஒரு நார்மலான ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பொண்ணு தானா, வேறு எதுவும் இல்லையா? அப்போ எதை பார்த்து ஜிமின் சொல்கிறாங்க,